தற்போதைய செய்தி கோவை பள்ளி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி அறிக்கை தர உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் நந்தினியிடம் கூறலாம். நந்தினி, விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் காயத்ரி. கோயம்புத்தூர் பள்ளி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து முதன்மை கல்வி அலுவலர் விசாரணை நடத்தி அறிக்கை அளிக்க கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. பள்ளிகளில் மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாக வரும் 23ஆம் தேதி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான கூட்டத்திற்கும் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் கோவை மாவட்டம் உக்கடம் பகுதியை சார்ந்த 17 வயது +2 மாணவி நேற்று முன்தினம் வீட்டில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டிருந்தார். மாணவி தற்போது மாநகராட்சி பள்ளியில் +2 படித்து வந்திருந்தார். இதற்கு முன்னதாக ஆரஸ்புரத்தில் இருக்கக்கூடிய சின்மயா வித்யாலயா பள்ளியில் +1 படித்திருந்தார். அந்த பள்ளியில் இயற்பியல் ஆசிரியராக இருந்த மிதுன் சக்கரவர்த்தி தற்கொலைக்கு காரணம் என புகார் எழுதியிருந்த நிலையில் வரை போலீசார் போக்சோ பிரிவில் போலீசார் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக அந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரையும் கைது செய்து நீதிமன்ற காவலில் அடைத்து வைத்திருக்கின்றனர். தொடர்ச்சியாக அந்த சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கக்கூடிய பல நபர்களையும் போலீசார் தனிப்படை அமைத்து விசாரணை மேற்கொள்வதற்காக தனிப்படை அமைத்திருக்கின்றனர். நேற்றைய தினத்தை பொறுத்தவரையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் அதே போன்று மின்சாரத்துறை அமைச்சர் ஆகிய அமைச்சர்கள் நேரில் அந்த மாணவியின் வீடுகளுக்கு நேரில் சென்று அவர்களுக்கு பெற்றோர்களுக்கு ஆறுதல் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கோயம்புத்தூர் பள்ளி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து முதன்மை கல்வி அலுவலர்கள் விசாரணை நடத்தி அறிக்கை அளிப்பதற்காக பள்ளிக்கல்வித்துறை சார்பில் தற்போது உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பள்ளிகளில் மாணவியரின் பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் வரக்கூடிய 23ஆம் தேதி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கான கூட்டத்திற்கும் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. உடனுக்குடனாக அந்த கோயம்புத்தூர் பள்ளி மாணவி தற்கொலை சம்பவம் குறித்து முதன்மை கல்வி அலுவலர்கள் உடனடியாக விசாரணை மேற்கொண்டு வரும் வாரங்களிலேயே அறிக்கை அளிப்பதற்கு பள்ளிக்கல்வித்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.